அனைவருக்கும் வணக்கம். இந்த திருவாகிய நான் என்கிற தேசிய தலைவன் இல்லற தர்மங்களை போற்றி பாதுகாக்கும் ஒரு வேத தலைவன் என்று சொல்கின்றேன். இதோ வேதம் என்றவுடன் நீங்கள் தவறாக கணக்கிட்டு விடாதீர்கள். ஒரு வேதம் என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், இல்லற தர்மத்தை போற்றி பாதுகாப்பதற்காகத்தான். ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் வாழாமல் அவன் ஒரு குடும்பமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவன். அவனுக்கு தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள், உற்றார், உறவினர்கள் என்கிற ஒரு உறவு முறையை மனிதன் பாதுகாப்பதினால்தான் இவனுக்கு ஜெனிட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனே உடலில் நடக்கிறது. யார் வேண்டுமானாலும், யாருடன் வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் இனப்பெருக்கம் செய்யலாம் என்று விலங்குகள் இருப்பதைப் போல் மனிதன் இருப்பது கிடையாது. அதனால் தான் நமக்கு பரம்பரை அறிவு என்கிற ஒரு அறிவே, ஆறாவது அறிவே மனிதனுடைய பரிணாம வளர்ச்சிக்கு முக்கியத்துவமாக கொடுக்கப்படுகிறது. அப்படி இந்த வேதங்கள் எதை பாதுகாக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய இல்லற தர்மத்தை பாதுகாக்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தி, அந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கணவன் மனைவி தன்னுடைய இரு தாய் தந்தைகளையும், கணவனுடைய தாய் தந்தை, மனைவியுடைய தாய் தந்தை, அவருடைய பிள்ளைகள் அனைவரும் கூட்டு குடும்பமாக தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு இந்த நாட்டிற்கும் தன்னுடைய வீட்டிற்கும் வளங்களை வழங்கக்கூடிய உழைப்பிலும் அறிவிலும் ஞானத்திலும் தெளிந்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த தர்மத்தை பாதுகாப்பது தான் ஒரு தலைவனுடைய தலையாய கடமை. எனவே தான் ஒரு இல்லறம் செழித்தால்தான், ஒரு குடும்பம் நலமாக இருந்தால்தான், குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட்டு குடும்பமாக ஒருவருக்கு ஒருவர் எந்த விதமான சண்டை, சச்சரவுகள், முரண்பாடுகள், ஆணவங்கள், அதிகாரங்கள் இல்லாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து அன்பாக பழகக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நாம் அவர்களுக்கு வகுத்து கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், இந்த பூமி சொர்க்கமாக மக்களுக்கு வாழும் காலத்திலே தெரியும். இதைத்தான் அனைத்து வேதங்களும், உலகத்தில் உள்ள அனைத்து வேதங்களும் மக்களுக்கு கற்பித்திருக்கிறது. எனவே தான் இந்த திருவாகிய நான் குடும்பங்களை, இல்லற தர்மத்தை, ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கலாச்சாரத்தை போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு வேத நாயகனாக திகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.